தேசிய ஜனநாயக கூட்டணியை உருவாக்கியது பாரதிய ஜனதா என்று அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை கூறியிருந்த நிலையில் ஜெயலலிதாதான் அந்த கூட்டணியை உருவாக்கியதாக அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி பதிலளித்துள்ளார். இது தொடர்பாக இருவரும் பேசிய கருத்துக்களை பார்க்கலாம். என்டிஏ எங்களுது வர்றவங்க வர்றாங்க போறவங்க போறாங்க அப்படித்தான் இத்தனை காலமா இருந்திருக்கு. நான் இதுக்கு சொல்லணும், நாங்க என்டிஏல இருக்கோம், அவங்க யாரும் என்டிஏ உருவாக்கல. என்டிஏ உருவாக்கியது பாரதிய ஜனதா கட்சி. 1998ல இருந்து 25 ஆண்டு காலம் முடிச்சுட்டு இன்னைக்கு என்டிஏ இருக்கு. என்டிஏல இதுக்கு முன்னாடி அவங்க இருந்தாங்க 2014ல, இதுக்கு முன்னாடி என்டிஏல மகாராஷ்டிரா 98ல இருந்தாங்க. நாங்கள் இன்னைக்கும் என்டிஏ பொறுத்த வரைக்கும் அது தண்ணியை போல் நீரோட்டமாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி. யாரெல்லாம் மோடி ஏத்துக்கிட்டீங்களோ நீங்க வாங்க. வெளியே போனவங்களா நான் இல்லை இல்லைன்னா நான் இல்லை இல்லையே நான் சொல்ல முடியுமாண்ணா? கூட்டணி எங்களுடையது, உருவாக்கியது நாங்க. இதனுடைய நோக்கம் வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்காக, இன்னைக்கு அன்னைக்கு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களுக்காக. அதனால வெளியே போனவங்க இல்லை இல்லைன்னா வீட்டுக்காரன் நாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது எங்கள் வீடு என்று சொல்லியிருக்கிறார். இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியை அமைக்கின்ற பொழுது அவருக்கு என்ன வயது இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. அநேகமாக அவர் படிக்கின்ற மாணவராக இருந்திருப்பார் என்று கருதுகிறேன். வரலாறு தெரியாமல் பேசக்கூடாது. தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற அந்த அமைப்பை உருவாக்கியவர் முக்கியமான தலைவராக இருந்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அப்படி உருவாக்கிவிட்டு தான் தன் தமிழகத்திற்காக தமிழ்நாட்டிற்காக கேட்ட உரிமைகளை செய்து தராத காரணத்தினால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வெளியேறிவிட்டார்கள். நாங்கள் கட்டிய கட்டிடம் அந்த கட்டிடம், எங்கள் அம்மா உருவாக்கி கொடுத்த அந்த அமைப்பு என்பதை திரு அண்ணாமலை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.